எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். இதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எண்ணெயை ஊற்றியாச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இப்போது நான் ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை நம்ம பூண்டை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு ஒரு இனுக்கு அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் காரத்துக்கு தேவையானாலும் ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தேவையானாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அளவு நம்ம நல்லா இது வதங்கிடணும். இதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம வந்து அந்த கத்திரிக்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இது வேகிற அளவு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான், இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டோம்னு விட்டுடணும். இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ நம்ம இது ஓகே வெறி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க. வெரி ஈஸி. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து களியில் இதை சாப்பிட்றேன். களிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம். நான் புளி சேர்த்துருக்கிறதுனால சாதத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற தோசை இட்லி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெரி ஈஸியான சட்னிங்க இது. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.